சகோதர சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் பிதாவுக்கு தேவன் நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையினாலே அவருடைய இறக்கத்தினாலே இன்றைக்கு கூட சில ஒரு வேதத்தில் இருக்கிற முக்கியமான கருத்துகள் தேவன் மூலியமாக பேசுறதுக்கே தேவன் தந்த ஒரு கிருபைக்காக தேவனுக்கு ரொம்ப நன்றி உள்ள இருக்கிறோம். அதனால இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்டா என்னவென்றால் சூயிசிசம் இல்லைங்களா, அப்படின்றால் இங்கிலீஷில் காஸ்பல். காஸ்பல் என்றால் என்ன என்ன பண்ணலாம் நாங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ பொதுவாக நீங்கள் எடுத்தா சூயிசிசம் என்றால் என்னன்னாக்கா நாங்கள் சூயிசிசத்தை அறிவிக்கிறோம், நாங்கள் சூயிசிசத்தை பேசுகிறோம் என்னட்டி நிறைய பேர் சொல்கிறோம், நீங்கள் கேட்டிருக்கலாம். ஸோ சூயிசிசம் என்றால் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து பற்றி பேசுறது தான், இயேசு கிறிஸ்து பற்றி சொல்கிறது தான் என்னங்கோ சூயிசிசம் என்னட்டி ஒரு ஆலோசனை. ஏன் அந்த மாதிரி ஆலோசனைனாக்கா இயேசு கிறிஸ்து பொறுக்கும் போது தூதர்கள் வந்து என்னதான் சொன்னார்னாக்கா உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கு இல்லைங்களா நற்செய்தி என்ன பண்ணுறோம் நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னார். லூக்கா 2:10. அதனால இயேசு கிறிஸ்து பற்றி இல்லைங்களா சொல்றதா ஒரு நற்செய்தி என்னட்டு என்னங்க ஒரு என்னங்க ஒரு ஒரு பொதுவாக இருக்கிற ஒரு எனக்கு ஒரு ஆலோசனை. சரி, அதனாலே நாங்கள் வேதத்தில் பார்த்தா இயேசு கிறிஸ்து பற்றி எழுதியிருக்கிற 4 முக்கியமான ஒரு புக்கு அப்படின்றால் மத்தேயு, மார்க், லூக், அப்புறமா யோவான். இந்த 4 புஸ்தகத்தில் நமக்கு என்னதான் ஒரு பேர் கொடுத்துருக்கானாக்கா மத்தேயு எழுதினா சுவிசேஷம், மார்க் எழுதினா சுவிசேஷம், லூக் எழுதினா சுவிசேஷம் இல்லைங்களா, யோவான் எழுதினா சுவிசேஷம்னு. இதனால்தான் என்னங்கோ அந்த பேர் என்னங்கோ அந்த வந்துச்சு அந்த புஸ்தகங்களுக்கு இல்லைங்களா. சரி, இவ்வளோ 4 புஸ்தகங்கள் மொத்தம் தான் சுவிசேஷமா? அப்போ இயேசு கிறிஸ்து பற்றி மொத்தம் சுவிசேஷமா, வேறு எங்கேயோ தேவனுடைய சுவிசேஷமே இல்லையா அந்த பார்த்தா இதனால இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா அந்த ஒரு பைபிள் புது ஏற்பாட்டோ ஒரு தனியாக பிரிண்ட் பண்ணி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரா ஒரு பப்ளிஷ் பண்ணுறார். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், யாராவது புதுசாக ரட்சிக்கப்பட்டிருந்தா அவருக்கு என்னதான் பண்ணுவார்னாக்கா ஒரு புது ஏற்பாடு மட்டும் அவருக்கு கொடுப்பார். கொடுத்துட்டு இதுதான் சுவிசேஷம், அந்த அந்த பைபிள் மேலே பிரிண்டாக இருக்கும் இந்த குட் நியூஸ் இல்லைங்களா, அது காஸ்பல், காஸ்பல் பைபிள், குட் நியூஸ் பைபிள்ன்ட்டு அதுக்கு என்னங்க ஒரு பேர். அதில் என்ன இருக்குதுனாக்கா ஒரு புது ஏற்பாடு தான், பழைய ஏற்பாட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏப்பா இதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாருனாக்கா இயேசு கிறிஸ்து மூலியமாக என்ன பண்ணுச்சு சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து பொருந்ததுக்கு அப்புறம் தான் சுவிசேஷம் வந்துச்சு என்னட்டு என்னங்கோ இருக்கும். சரி, அப்படின்ற பழைய ஏற்பாட்டில் சுவிசேஷம் இல்லையா? இன்னைக்கு என்ன பண்ணலாம்னாக்கா சுவிசேஷம் என்றால் என்ன, வேதத்தின் அடிப்படையில் சுவிசேஷம் என்றால் என்ன என்ன பண்ணலாம் நாங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா. கிறிஸ்து வருதுக்கு முன்னாடி என்னங்கோ என்னங்க அதுக்கோ முன்னாடி எதுவுமே சுவிசேஷம் இல்லையா? அப்ரஹாமுக்கு தேவன் என்னென்ன சொன்னாரா ஒரு கேள்வி போட்டு இந்த கேள்விக்கு வேதத்தின் அடிப்படையில் என்ன பண்ணலாம் பதில் பார்க்கலாம். தயவு செஞ்சு அந்த வசனத்தை வாசிங்கோ, கலாத்தியர் 3:8. தயவு செஞ்சு நவீன் புதா நீங்க படிக்க முடியுமா? கலாத்தியர் 3:8. நவீன் புதா லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, நான் மெசேஜ் அப்படியே கேட்கறேன். இல்ல மெசேஜ் அப்படியே கேட்கறேன். ஓகே, பிரிமலா சார் படிப்பீங்களா? ஆம் பிரதர் படிக்கிறேன். தேங்க் யூ. கலாத்தியர் 3:8 சார். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் இருக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அப்ரஹாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்திருந்தார். பாத்தீங்களா, அப்ரஹாமுக்கு சுவிசேஷமாக என்ன பண்ணிருக்கிறா முன்வரிச்சிருக்காரா இல்லைங்களா. அப்ரஹாமுக்கு சுவிசேஷத்தை முன்னே என்ன பண்ணிருக்கிறா சொல்லியிருக்கிறா. அப்படின்றால இந்த எப்படி இயேசு கிறிஸ்து பொறுக்குறதுக்கும் எவ்வளோ 2000 வருஷம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அப்ரஹாமுக்கு இந்த சுவிசேஷத்தை எப்படி சொன்னார் அப்படின்ற சுவிசேஷம் என்றால் என்ன என்று நீங்க பார்க்கும் போதும் அதே வசனத்துல என்ன சொல்லியிருக்காருனாக்கா உங்களுடைய சந்ததி மூலியமாக புற ஜாத்திகள்னே
உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனும் என்ன பண்ற ஆசீர்வாதம் பண்ண போகிறேன் வார்த்தை சொன்னாரு இல்லைங்களா? அப்படின்ற தூத்தர் வந்து சொன்னாருங்களா, இயேசு கிறிஸ்து பொறுக்கும் போது தச்சேரி சொல்றேன், அது சூசிதன் கிடையாதா? நீ கேள்வி போட்டா பைபிள்ல என்னங்கோ அப்ராம்கே சொன்னாரு நான் சொல்ல, வேதத்தை என்ன பண்றதா ரொம்ப தெளிவாக சொல்றதே. அப்படின்றால் அப்ராம்க்கு என்ன சொன்னாரோ இது ரொம்ப தெளிவாக பழைய ஏற்பாட்டில் கொடுத்துருக்காரு. தயவு செஞ்சு அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனத்தை என்ன பண்ணலாம் இப்போ வாசிக்கலாம். தயவு செஞ்சு வாசிங்கோ, ஆதியாகமம் 22 அதிகாரம் 16 வசனம் படிங்க பரிமளஸ்டர். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்து படியலாம். படிங்க அப்படியே கண்டினியூ படிங்க. 22nd நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்நிதியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மண்ணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்நிதி தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதத்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படைந்தபடியினால் உன் சந்நிதிகளுக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சொல்லியிருக்கிறார் என்றார். கர்த்தர் ஆணையிட்டு என்ன பண்ணார சொன்னார், கர்த்தர் ஆணையிட்டு என்னதான் சொல்லியிருக்காருனாக்கா உங்களுடைய சந்ததி மூலியமாக எல்லா மனுஷன் என்ன பண்ற ஆசீர்வாதா பண்ணுவேன் என்னட்டு கர்த்தர் தன்மையில் ஆணையிட்டு என்ன பண்ணாரா சொன்னார். அப்படின்றால் என்னங்கோ அவரோ உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷன் என்ன பண்ற இப்போ ஆசீர்வதிக்க போகிறேன் இல்லைங்களா, கட்டாயமாக என்ன பண்றேன் பிளஸ் பண்ண போகிறேன் சொல்றாரு இல்லைங்களா. சில பேர் நறுக்கத்துக்கு போட்டு சில பேர் மொத்தம்தான் ஆசீர்வாதத்தை பண்றேன்னுட்டு தேவன் என்ன பண்றேன் சொல்ல இல்லைங்களா. அப்போ தேவன் என்ன சொல்லியிருக்கேன்னா எல்லா மனுஷன் என்ன பண்றேன் ஆசீர்வாதம் பண்ண போகிறேன் என்னட்டு தன்மேல் ஆணை வச்சுட்டு என்ன பண்ணிருக்காரா இப்ப சொல்லியிருக்காரா? இப்ப யோசனை பண்ணுங்க, அப்ப தேவன் போய் சொல்றா ஆணை வெட்டி சொல்லியிருக்காருனாக்கா அப்ப தேவன் போய் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையே? சரி, இப்ப தேவன் ஆணை வச்சுட்டு சொன்னாரே அந்த வார்த்தை அது நிறைவேறிச்சிங்களா அண்ணாக்கா நீங்க பார்த்தா இல்லையே இல்லைங்களா? அப்ராம் காலத்துல நிறைய பேரும் என்னங்கோ இறந்து போனார இல்லைங்களா? அப்ராம் காலத்துல எவ்வளவு யுத்தங்கள் அப்ராம் என்ன பண்ணார போராடினாரே இல்லைங்களா? அப்புறம் அப்ராம் காலத்துல சோதோமன் கோமரா ஜனங்கள் என்ன பண்ணார் நாசனம் பண்ணிட்டாரே. அப்ப எப்படி தேவன் ஆசீர்வாதம் பண்ண போகிறார்? இன்னைக்கு கூட பார்க்கும் போது உலகத்துல இருக்க எவ்வளவு மனுஷர்கள் பல விதமான விதத்துல என்னங்க சாக கொண்டிருக்கார். அப்போ தேவன் எப்படி ஆசீர்வாதம் பண்ண போகிறார்? அப்போ தேவன் போய் சொல்லிட்டாரா என கேட்டா தேவன் ரெண்டு விஷயத்த பண்ண மாட்டார், அதனால பண்ண முடியாது. அது எதுவென்றால் போய் சொல்ல மாட்டார், அப்புறமா அவர் செஞ்ச உடம்பு முடிக்க என்ன பண்ண மாட்டாரா அவர் பிரேக் பண்ண மாட்டார். தயவு செஞ்சு அந்த வசனம் வாசிங்கோ, சங்கீதம் 89 சங்கீதம் சிஸ்டர் 34-35 சிஸ்டர். பரமேஸ்வர் வாசிங்கோ, சங்கீதம் 89 அதிகாரம் 34-35 என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினத்தை மாற்றாமல் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நாய் போய் சொல்லலேன் சொல்லேன். பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா சொல்லிருக்காரோ? ஒரு வாட்டி தேவனுடைய வார்த்தையை வந்துச்சேனாக்கா அதை திரும்ப வாங்கவே மாட்டார், போய் சொல்லவே மாட்டார், அந்த ஒரு வார்த்தையை மீறவே மாட்டார் இப்படிங்களா? அப்படி இருக்கும் போதும் இன்னைக்கு உலகத்துல பார்க்கும் போதும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் ஆசீர்வாதம் வந்திருக்குதா அண்ணாக்கா ஒரு கேள்வி போட்டான் இல்லையே. அதிகமாக இருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு கல்லறை போயிருக்காரோ இல்லைங்களா? அப்படின்ற உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷன் எப்படி ஆசீர்வாதம் பண்ண போகிறார்? இப்ப கட்டாயமாக தேவர் ஒரு பிளான் என்ன பண்ணிருந்தோம் இல்லைங்களா? ஏனென்றால் இன்னைக்கு பார்க்கும் போதோ உலகத்துக்கு ஆசீர்வாதம் வர மாதிரி இல்லை. ஆனா கர்த்தர் என்ன சொல்றனாக்கா என் மேல் ஆணையிட்டு நான் சொல்றேன் சொல்லும் போதோ போய் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. அப்படின்றால்
இல்லை. என்ன நமக்கு தெரிய வருதுனாக்கா, தேவன் ஏதோ ஒரு பிளான் என்ன பண்ணியிருக்காரு, பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஸோ என்னப்பா அது பிளான், அது பிளான் பார்க்கலாம். 1 தீமோத்தி 2:3 வாசிங்க. ஒன்று திமத்திங்களா? கரெக்ட். ஒன்று திமத்தி 2:3:6 நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல மீ போர் சேவகனாய். 1 தீமோத்தி, நீங்க 2 தீமோத்தி படிச்சீங்க. ஓ சாரி சாரி சாரி. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் தீயமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவர்களாய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கு பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷராகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி என்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதனையாகவும். தேங்க்யூ சார். அதனால பார்க்கும் போதும் எனக்கோ எல்லா மனுஷரும் எனக்கோ ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு வரணும்ட்டு தேவனுடைய சித்தம் ஆயிருக்கும் வசனம் சொல்றது. அப்படி என்ற நீங்க பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்ட்டு இது தேவனுடைய சித்தமா, தேவனுடைய திட்டம் என்று சொல்றாரு. அப்படி என்றால் தேவன் ஒரு பிளான் என்ன பண்ணிருக்கோம், செஞ்சிருக்கோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவு பிறந்தோம் இல்லைங்களா. பாருங்க, முதலாவது ரட்சிக்கப்படணும் சொல்றார். ஏனென்றால் தேவன் நல்லா தெரியும் எல்லா மனுஷரும் இன்னைக்கு என்ன இருக்கிறோம், நாசனா இருக்கார் இல்லைங்களா. நிறைய பேரும் சத்திருக்காரு, மறிச்சிருக்காரு. இவருக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ரட்சிப்பு கொடுக்கணும் இல்லைங்களா. அதுக்காக என்ன பண்ணிருக்காருனாக்கா, என்னங்கோ தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவரோ மனுஷன் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே. நட்டி வசனம் ரொம்ப தெளிவாக சொல்றது. அப்படி என்றால் தேவன் இந்த திட்டத்தை கிறிஸ்து மூலியமாக என்ன பண்ணிருக்கிறா, பண்ணிருக்கிறார். அதனாலே பைபிள்ல இயேசு கிறிஸ்துவுக்கு என்னப்பா பேர் ஆனாக்கா, நீங்க பார்த்தா உலக ரட்சகர் என்று ஒரு பேர். வசனம் வாசிங்க, யோவான் 4:42. அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை தாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்தவராகிய உலக ரட்சகராக அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். பாத்தீங்களா, உலக ரட்சகர் கிறிஸ்துவுக்கு என்ன பேர், உலக ரட்சகர். உலகம் என்ன, அவரே கிறிஸ்தவருங்களா, உலகத்துல இருக்கிற அத்தனை நபர்கள் இல்லைங்களா, இந்துசானா இருக்கட்டும், முஸ்லிம்ஸானா இருக்கட்டும், புத்திஸ்டோ ஏத்திஸ்டோ இல்லைங்களா, கிறிஸ்தவர்கள் கூட எல்லாருக்கும் கிறிஸ்து என்னங்கோ ரட்சகர். அதான் என்னங்க வசனம் ரொம்ப தெளிவாக சொல்றது இல்லைங்க. உலக ரட்சகர் யாரோ கிறிஸ்து இல்லைங்களா. அப்ப கிறிஸ்தவர்கள் மொத்தமா கிடையாதோ, உலகத்துக்கே என்னங்கோ ரட்சகர் இருக்கிற கிறிஸ்துவா. இன்னொரு வசனம் வாசிங்க சார், 1 தீமோத்தி 4:10. ஏனென்றால் தோமோ இப்ராய ஜெத்தின் மேல் சார், 1 தீமோத்தி சார் 4:10 வாசிங்க. சாரி சார், 4:10. நான்காவது இது 10:10 இல்லைங்களா? 4:10. அது எப்படிதான் போட்டு 1 தீமோத்தி இல்லைங்களா? நான் 2 தீமோத்திக்கே போறேன். நீங்க ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுனாக்கா அந்த ஸ்கிரீன் அப்சர்வ் பண்ணுங்க, ஸ்கிரீன்ல எழுதிருக்க பாருங்க. ரொம்ப குட்டியா இருக்குது பிரதர். சரி சரி சாரி. ஓகே சாரி. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நித்தையையும் அடைகிறோம். ஏனென்றால் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும்
இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். பாத்தீங்களா, எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாச பண்ணுகிறவருக்கு ரட்சகர். பாத்தீங்களா, எல்லா மனுஷருக்கும் இயேசு கிறிஸ்து ரட்சகரா. ஆனா விசேஷமாக யார் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்புறாங்களோ அவருக்கு என்ன ரட்சிப்பு அப்படின்றால், இதுல என்ன தெரிய வருதுன்னாக்கா, கிறிஸ்துவ மூலமாக எல்லாருக்கும் ரட்சிப்பு இருக்கும் இல்லைங்களா, எல்லாருக்கும் ரட்சிப்பு இருக்கும் இல்லைங்களா, கிறிஸ்தவர்களுக்கோ புறஜாதி ஜனங்களுக்கு கூட இருக்கும். இதுல விசேஷமான யாருக்கு இருக்குதுன்னாக்கா, என்னங்கோ அவர் நம்புறவருக்கே, யார் நம்புறாரோ கிறிஸ்துவின் இப்போ அவருக்கு விசேஷமாக ரட்சிப்பு இருக்குதுங்களா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம் சார், 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம், 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம். 1 யோவான் 2, நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதாயர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். பாத்தீங்களா, உலகத்தின் எல்லா மனுஷருடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிறார் பலி. நம்முடைய பாவங்களை மொத்தம் கிடையாதோ, உலகத்தில் இருக்கிற அத்தனை நபர்களுடைய பாவங்கள். பாத்தீங்களா, விசேஷமாக நம்புற பாவங்களை என்ன பண்ணிருக்காரு, கிறிஸ்தவர்கள் இல்லைங்களா, அவருடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரா, மறிச்சிருக்காரு. அதனால கிறிஸ்துக்குள்ள அன்பாக அழைக்கப்பட்ட சோதர சோர்களே, இல்ல நமக்கு என்ன தெரிய வருதுன்னு கிளியராக, கிறிஸ்துவ மூலியமாக தேவன் என்ன பண்ணிருக்கிறார், எல்லா மனுஷருக்கு ரட்சிப்புக்காக ஒரு திட்டத்தை என்ன பண்ணிருக்காரா, பண்ணிருக்கார். ஆனா அதுல விசேஷமாக கிறிஸ்தவர்களுக்கே ஒரு ரட்சிப்பு பண்ணிருக்கார். அதுல என்ன ஒரு கிளியராக வருதுனாக்கா, பரலோகத்தின் ரட்சிப்பு இருக்கோ, பூலோகத்தின் ரட்சிப்பு இருக்கோ. இப்போ இப்போ யார் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாரோ அவருக்கு என்னங்க பரலோகத்தின் ரட்சிப்பு இருக்கோ. இப்போ நிறைய பேர் இயேசு கிறிஸ்து விசுவாசம் பண்ணலையே, இப்போ அவருக்கு என்ன ரட்சிப்பானாக்கா, அவருக்கு பூலோகத்தின் ரட்சிப்பு இருக்கோ, ரெண்டு ரட்சிப்பு இருக்கோ. அதனால நீங்க 1வது வசனத்தை நீங்க வாசித்தீங்க இல்லைங்களா சிஸ்டர், அபிராம்க்கு என்ன சொன்னாரோ, உங்களுடைய சந்ததி மூலியமாக எல்லா மனுஷன் ஆஸ்பதம் பண்ண போகிறேன், வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் போலையும் கடல் கல்ல இருக்கிற மண்ணல் போல ஆசீர்வாதம் பண்ண போகிறேன்னு சொன்னார், கரெக்டுங்களா. இப்ப தேவன் ஏன் ரெண்டு சொன்னாரா, எதனா ஒரு சொல்லிருக்கலாமே. இப்போ வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் என்ன முடியுமா, என்ன முடியாதா, கடல் கல்ல இருக்கிற மண்ணல் என்ன முடியுமா, என்ன முடியாது, எதனா ஒரு சொல்லிருக்கலாம், எதுக்கு ரெண்டு சொன்னாருனாக்கா, அதுதான் ரெண்டு ரட்சிப்போ இல்லைங்களா. வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள்னாக்கா என்னங்கோ பரலோகத்தின் ரட்சிப்போ, கடல் கிளையில் இருக்க மண்ணலன்னு சொல்லும் போதும் பூலோகத்தின் ரட்சிப்போ. இந்த ரெண்டு ரட்சிப்போ எல்லா மனுஷர்களுக்கு என்ன பண்ணிருக்கிறா, தேவன் பிளான் பண்ணிருக்காரு இல்லைங்களா. அதனால யோசனை பண்ணுங்க, இன்னைக்கு நிறைய பேரோ மறிச்சு போயிருக்காருனாக்கா, இவரெல்லாம் திரும்பி ஏஞ்சி வருவார், ஏஞ்சி வருதோ அதுக்கப்புறம் தான் என்னங்க ரட்சிப்பு கொடுக்க முடியும். அதனால வசனம் என்ன சொல்றதுனாக்கா, எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு வரணும், இதான் தேவனே திட்டமா சொல்றாரு பாத்தீங்களா. அப்போ எல்லா மனுஷர் கல்லறையில ஏஞ்சி வரணும்னு தான் வசனம் சொல்றது இல்லைங்களா. வசனம் வாசிக்கலாம் சார், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22வது வசனம், 1 கொரிந்தியர் 15:22 சார், 22. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவருக்குள்ளும் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உயிர்ப்பிக்கப்படுவார்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் சொல்ல, ஏனென்றால் ஆதாமில் மரிக்கும் போது கிறிஸ்தவர் மொத்தமே ஆதாமில் மரிக்கல, எல்லாரும் உலகத்தில் இருக்கிற எல்லா நபர்கள் இல்லைங்களா, சரி உயிர்ப்பிக்கப்படுவார்கள் எப்படி, 21வது வசனம் சிஸ்டரா, மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. பாத்தீங்களா, உயிர்த்தெழுதல் எப்படி உயிரை கொண்டு வருவார், மரித்து போன ஜனங்கள் பார்த்தா உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதல் மூலியமாக எல்லாரும் கொண்டு வருவாங்களா. சரி இப்போ எல்லாரும் பரலோகத்துக்கு போக முடியுமா, இல்லை. அதனாலே பரலோகத்தின் ரட்சிப்பு இருக்கோ பூலோகத்தின் ரட்சிப்பு இருக்கோ, பரலோகத்தின் ரட்சிப்புக்கே ஒரு மாதிரி உயிர்த்தெழுதல் இருக்கும், பூலோகத்தின் ரட்சிப்புக்கே ஒரு மாதிரி உயிர்த்தெழுதல் என்னங்கோ இருக்கணும். இது வசனத்துல கொடுத்திருக்காரா, எஸ், 23வது வசனத்துல வாசிங்க கொடுத்திருக்காரு.
அவனவன் தன் தன் வாரிசிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பாலானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாத்தீங்களா, என்னங்கோ எல்லாரும் தன் தன் வரிசையில உறுப்பிக்கப்படுவார்கள். ஒரே வாட்டி வர்றதில்லை, முதல் பலன் கிறிஸ்து, இதுதான் முதல் பலன். கிறிஸ்தவர்களுக்கே முதல் உயிர்த்தெடுதல், இதுக்கப்புறமா பின்பு அவர் வருகையில உலகத்தின் மனுஷன் எல்லாருக்கும் என்ன பண்றாரு, இப்போ உயிர்த்தெடுதலா கொடுக்க போகிறார். அதனாலே அப்ரஹாம் மூலியமாக ரெண்டு ஆசீர்வாதங்களை தேவன் என்ன பண்ணாரா, இப்ப சொன்னார். அப்போ உயிர்த்தெடுதல் கூட என்னங்கோ ரெண்டு இருக்கோ இல்லைங்களா, எப்படி? ஒன்று தீசலோனிக்கர் 4வது அதிகாரம் சார், 14வது வசனம் முதல் வாசிங்க, அப்புறமா 16வது வசனம் வாசிங்க சார். ஃபர்ஸ்ட் தீசலோனியன்ஸ் 4:14, அப்புறமா 16 சிஸ்டர். 4:14 பிரதர், வசனம் 14 இல்லைங்களா? 4:14 கரெக்ட். இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திரு என்று விசுவாசிக்கிறோமோ, ஒரு நிமிஷம், விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்கள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடையே கூடிக்கொண்டு வருவார். பாத்தீங்களா, நித்ரே யாருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ளே சொல்ல, இயேசுக்குள்ளே நித்ரை பண்ணிருக்கிறார், கரெக்டுங்களா? இப்ப 16வது வசனம் வாசிங்க, கொஞ்சம் கவனித்து வாசிங்க, என்ன டிஃபரன்ஸ் இங்க பாருங்க. இதுல என்ன சொல்றார், கிறிஸ்துவுக்குள்ள நித்ரை பண்ணிக்கிறவர். இப்போ 16வது வசனம் வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆராவரத்தோடும் பிரதான தூதரனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். பாருங்க, இதுல கிறிஸ்துவுக்குள் மறித்தவர், அது இயேசு கிறிஸ்து, இயேசுக்குள்ள நிதிரை அறிந்தவர். அப்ப ரெண்டும் வித்தியாசம் இருக்குமே இல்ல, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிருக்கலாம், ஆனா கிறிஸ்து இயேசுன்னு சொல்றாரு. ஏன் ஏன் ரெண்டும், ஆனா கிறிஸ்துவுக்குள்ளே என்னங்க மறித்தவர்கள் யாருன்னாக்கா கிறிஸ்தவர்கள், இயேசுக்குள்ளே நிதிரை அடைந்தவர்னாக்கா உலக மக்கள்கள். இந்த ரெண்டு பேருக்கு என்னங்க உயிர்த்தெழுதல் இருக்கோ இல்லைங்களா, அதனாலே ரெண்டு ரட்சிப்பு இருக்கோ, பரலோகத்தின் ரட்சிப்பு இருக்கோ, பூலோகத்தின் ரட்சிப்போ இருக்கோ. சரி, இப்போ என்ன பண்ணனாக்கா பரலோகத்தின் ரட்சிப்புக்கே இல்லைங்களா போகிறவர் கிறிஸ்தவர்கள் பத்தி ஃபர்ஸ்ட் தியானிக்கலாம், அப்புறம் உலக ரட்சிக்கிறவர் உலக ரட்சிப்பு பத்தி என்ன பண்ணலாம் நான் தியானிக்கலாம். சரி வாசிங்கோ, கொலோசியர் என்னங்க, கொலோசியர் 3வது அதிகாரம் 1:3. நீங்கள் கிறிஸ்தவனுடைய கிறிஸ்தவனுடன் கூட எழுந்து துண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பராசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலாண்மையவைகளை தேடல். பாத்தீங்களா, பூமி வழிகள் எல்லாம் மேலானவைகளையே எடுங்கள். பாத்தீங்களா, நீங்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்தனுடைய தேவனுக்கு மறைந்திருக்கிறது. ஏனென்றால் நீங்க மறிச்சீர்கள், உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துக்குள்ளே மறையாயிருக்குதே பாத்தீங்களா. அதனால மேலானது என்ன பண்ணுங்க, நீங்க தேடுங்கன்னு சொன்னா, இப்போ இது உலக மக்களுக்கு எல்லாம் சொல்ல முடியுமா, நீங்க மேலானது தேடுங்கன்னு? அவருக்கு கிறிஸ்துவை பத்தி தெரியவே தெரியாதே, இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான், மேலானவரே இல்லைங்களா, மேலானவர். அதை என்ன பண்ணுங்க, நீ தேடுங்க அப்படின்னா, மேலானது என்ன இருக்குதுனக்கா, மேலே என்ன இருக்குதுனக்கா, பரலோகத்தின் ரட்சிப்பு, அது தேடுங்கன்னு சொன்னார். இது கிறிஸ்தவர்களுக்கு. சரி, அப்படி என்றால் நாங்க பரலோகத்துக்கு எப்படி போக முடியும், கிறிஸ்தவர்கள் இதே சரீரத்தை பரலோகத்துக்கு போக முடியுமா உனக்கா கேட்டா, இல்லை, இதே சரீரத்துல பரலோகத்துக்கு என்ன போக முடியாதோ, வசனத்தை வாசிங்க, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 50வது வசனம் சார், 50. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுத்திகரிக்க மாட்டாது. சுதந்திரிக்க மாட்டாது, பாத்தீங்களா, சுதந்திரிக்க மாட்டாது. அப்படின்னா ரத்த மாம்சத்துல இதே தேகத்துல எங்க போக முடியாது சார், பரலோகத்துக்கு என்னங்கோ போக முடியாது. அப்ப பரலோகத்துக்கு போறதுக்கே ஒரு பாடி தேவை, என்ன பாடி தேவைன்னாக்கா ஆவிக்குரியான ஒரு சரீரம் என்னங்கோ தேவை இல்லைங்களா. ஆவிக்குரியான சரீரம் இல்லைன்னாக்கா என்னங்கோ இதே மாம்சத்தின் சரீரத்துல போக முடியாதா, படிங்கோ.
நாற்பத்தி நாலு படிங்க சார். அதுல ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. பாத்தீங்களா சார், எவ்வளவு அருமையா கொடுத்துருக்க பாருங்க. ஜென்ம சரீரம் விதிக்கப்படணும், ஆவிக்குரிய சரீரத்துலதான் எழுப்பப்படும், அதான் பரலோகத்தின் ரட்சிப்பு. சரி, இந்த பரலோகத்தை ரட்சிப்பு போறவர் எப்படி இருப்பாருனாக்கா, அப்போஸ்டல் பவுல் இயேசு கிறிஸ்துவின் பார்த்தாரே, மத்தியான சூரியத்தின் வெளிச்சத்துக்கும் பாக்கிலோ பிரகாசமாக இருந்தாரே, பார்த்துட்டு அப்போஸ்டல் பவுலுடைய கண் என்னாச்சு போச்சு பாத்தீங்களா. அதுதான் ஏன்னா அங்க பரலோகத்தின் ரட்சிப்புக்கு இருக்கிற ஆவிக்குரியான சரீரம். இதுதான் தேவன் என்ன பண்ணார், அவருக்கு கொடுக்க போகிறார் இல்லைங்களா. சரி, இது பரலோகத்தின் ரட்சிப்பு இல்லைங்களா. இவரு பரலோகத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுவார், சபே பரலோகத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுவார் சிஸ்டர், உங்களுக்கு என்ன ஆலோசனை இருக்குதுங்களா, என்ன பண்ண போகிறார் சபை பரலோகத்துக்கு போயிட்டு? பரிமலா சார் சொல்லுங்க பிரதர். பரலோகத்துக்கு போயிட்டு என்ன பண்ண போறோம், இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கும் பிரதர். கூடவே இருந்து என்ன பண்ண போறோம், கூடவே இருந்து என்ன பண்ணீங்களா, என்ன பண்ண போறீங்களா? அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். வெரி குட். சரி, அவர் என்ன சொல்லியிருக்காரோ, இது ஏற்கனவே சொல்லியிருக்கு இல்லைங்களா பைபிள், இல்லை சும்மா பரலோகத்துக்கு கொண்டு போறாங்களா எனக்கா, இல்லை பைபிள் என்ன சொல்றது இல்லைங்களா பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 20:6 வாசிங்க சார், எதுக்கு சபை பரலோகத்துக்கு கொண்டு போறார், வெளிப்படுதல் ஆறுங்க 20:20 அதுல 6 முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவனமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆச்சரியக்குரியாயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். என்ன பண்ண போகிறார் சபை, கிறிஸ்து உடனே உயிர்த்தெழுந்து 1000 வருஷம் என்ன பண்ண போறது அரசாளுவாங்க. இதுதான் வேலை, சும்மா பரலோகத்துக்கு போயிட்டு கூட இருக்கிறனாக்கா கூட என்ன வேலையை செய்யறாரா இல்லைங்களா, கிறிஸ்து உடனே 1000 வருஷம் அரசாள போகிறா. கிறிஸ்து இரண்டாவரிகளை வந்து பூலோகத்து மேலே 1000 வருஷம் அரசாள போகிறார். அப்போ எல்லா மறித்து போன நபர்கள்னு இயேசு கிறிஸ்து பூலோகத்துல மறித்து போயிருக்கா பாத்தீங்களா, அவன் எல்லாம் பூலோகத்தில் ரட்சிப்புக்கே கொண்டு வருவார் இயேசு கிறிஸ்து. சில வசனத்தை வாசிக்கலாம் என்னங்க, முக்கியமாக யோவான் 5 சார், 28:29 வாசிங்க சார். யோவான் 5 28:29 29 சார். யோவான் 5 உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை காலம் அப்பொழுது நன்மை செய்தவர்களை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்யும் புறப்படுவார்கள். பாத்தீங்களா என்னங்கோ என்னங்கோ, அவர் சத்தத்தை கேட்கிற நால்வரும் பாத்தீங்களா, பேதக்குழுவில் இருக்கிற அனைத்து நபர்கள் ஏஞ்சி வருவார். அப்படின்னா அனைத்து நபர்கள் எங்க இருக்காரா, உலகத்தில் இருக்கிற எல்லாம் மனுஷர்களா, எங்க இருக்கார் சார், எங்க இருக்கார் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், எங்க இருக்கிறார் அவர்ல பரலோகம் சொல்லியிருக்காரா. திரும்ப வசனம் வாசிங்க, யோவான் 5:28 திரும்பி ஊரோட பூலோகத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். இதா பூலோகத்தின் ரட்சிப்பு, மரித்து போன அனைத்து நபர் எல்லாம் திரும்பி ஏஞ்சி வருவார், இதே பூலோகத்துக்கு ஏஞ்சி வருவார். அதனால பார்த்தீங்களா,
ஆதாம்குள்ளே மரித்தவர் எல்லாரும் கிறிஸ்துக்குள்ளே உயிர்ப்பிக்கப்படுவார். எப்படி மனுஷன் மூலியமாகிய மரணம் வந்துச்சோ அப்படியே கிறிஸ்து மூலியமாகிய உயிர்த்தெழுதல் வந்துச்சு. பாத்தீங்களா வசனம், வசனம் எப்படி இருக்கும், ஜோடியா இருக்க பாருங்க. இப்படிதான் பைபிள்ல படிக்கணும், இங்க கொஞ்சமோ அங்க கொஞ்சமோ கர்த்தருடைய வேதத்திலே தேடி என்ன பண்ணும், வாசிக்கணும். பாத்தீங்களா எல்லா வசனம் இருக்கும், இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கும், நீ வேணும்னா எழுதிக்கலாம். ஏசாயா 35:10, வெளிப்படுத்தல் 21:4 இல்லைங்களா. அப்புறமா ஏசாயா 26:19, யோபு 14:14, சங்கீதம் 90:3 இல்லைங்களா. நிறைய வசனம் இருக்கும். இன்னொரு வசனம் வாசிங்கோ, யோபு 33:24, 25 சிஸ்டர். ஓகே ஓகே, நவீன் பிரதர் லைன்ல இருக்கீங்களா, கேட்டு இருக்கீங்களா? படிக்கும் நீர் அவனை ரட்சிப்பு, மீட்புக்கு பொருளை தான் கண்டுபிடித்து பிடித்தேன் என்றார். அப்பொழுது அவன் மாம்சம் வலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும், தன் வள வயது நாட்களுக்கு திரும்புவான். பாத்தீங்களா திரும்பி வள வயது நாட்களுக்கு என்ன திரும்புவானா இல்லைங்களா. அந்த கல்லறையில இறங்காத படிக்க என்ன பண்ணிருக்கா, மீட்கும் பொருளா கொடுத்திருக்கிறா இல்லைங்களா. வாழ வயதுக்கு திரும்புவானா இல்லைங்களா. அவனு என்னங்க எப்படி திரும்புவானாக்கா, ஆயுசு திரும்பி வருமா. இன்னைக்கு பாருங்க வயசு ஆயிட்டு அப்புறமா நம்முடைய இதெல்லாம் என்னடா எல்லாம் எல்லாம் அப்படியே மாறிடும் இல்லைங்களா. வயசு இருக்கும் போது எவ்வளோ இருக்கும் இல்லைங்களா, எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனா வயசாயிட்டு அப்புறமா கண்ணு தெரியாதோ, முடியல வெள்ளையாயிடும் இல்லைங்களா, உடம்பு நல்லா இருக்குதுலே இல்லைங்களா, ரொம்ப அப்படியே குனிஞ்சு போயிடும் இல்லைங்களா, பாடியெல்லாம் ஷ்ரிங்க் ஆகிடும். ஆனா வசனம் என்ன சொல்றதுனாக்கா, திரும்பி வாழ வயதுக்கு திரும்புவானா அப்படி என்றால் கிறிஸ்து 2வருகிலே வரும் போதோ எல்லா மனுஷரும் ஊரடே பூலோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த 1000 வருஷத்துல மறித்து எஞ்சி வந்த நபர்களையோ ஆயுசு வயசு திரும்பி வாழ வயல்கே இல்லைங்களா, வாலிப வயல்கே என்ன பண்ணுமா வயசுக்கு திரும்பி வருமா அப்படின்ற வயசு கிறிஸ்துவ ராஜ்யத்துல ரிவர்ஸ்ல போகுமா. யோசனை பண்ணுங்க, ரிவர்ஸ் என்னங்க, 60 வருஷத்துக்கு இறந்து போன நபர் திரும்பி ஏஞ்சி வந்தா அவர் ஆயுசு என்ன ஆயிடும், அப்படியே 50 போயிடும், 50, 40, 40, 30 ரிவர்ஸ் ஆர்டர்ல போவோம் இல்லைங்களா. இதுதான் வசனம் ரொம்ப தெளிவா சொல்றது, திரும்பி வாழ வயதுக்கு திரும்புவான் திரும்புவான் திரும்பி. இப்படி யாருனாலே செய்ய முடியும், இது யாருனாலே கூட செய்ய முடியாது, கிறிஸ்து நாளே மொத்தம் அவருடைய ராஜ்யத்துல இது செய்ய முடியும். யோசனை பண்ணுங்க, அவருடைய தோல் எப்படி இருக்குதுன்னாக்கா அந்த வசனத்துல என்ன சொல்லி சொல்லியிருக்காரு, திரும்பி வாசிங்க சார். 33 யோபுல 25 திரும்பி வாசிங்க சார். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும். பாத்தீங்களா வாலிப காலத்துல ஒரு நிமிஷம் சார், வாலிப காலத்துல இருந்தது போலே ஆரோக்கியம் அடிக்கும் இல்லைங்களா. என்னங்க வாழ வயது இல்லைங்களா, அப்படின்ற ஒரு சிறு குழந்தை இருந்தா எப்படி இருக்கும், சிறு குழந்தையுடைய தோளோ தொட்டா எப்படி இருக்கும், எவ்வளோங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கும் இல்லைங்களா. அதே போல எல்லா ஏஞ்சி வந்த நபருடைய என்னங்க ஒரு இது ஆயிடுமா, அப்படின்னா 1000 வருஷத்துல எல்லாரும் ஒரே சோப் யூஸ் பண்றாரு, பேபி சோப், ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி சோப் பாத்தீங்களா. அப்புறமா எல்லாரும் என்னங்க கலர்ல ஏஞ்சி வருவார்கள் இல்லைங்களா, எல்லா நபர்கள் இல்லைங்களா. சரி யார் ஏஞ்சி வருவாரா, ஒரே நல்ல நபர்கள் வருவாராங்களாக்கா, இல்ல எல்லாரும் வருவாரா, சோதோமன் கொமோரா இருக்கிற ஜனங்கள் இல்லைங்களா, ரொம்ப தீங்கு செஞ்ச நபர்கள் இல்லைங்களா, எல்லாரும் ஏஞ்சி வருவார் இல்லைங்களா, எல்லாரும் உயிரிட வருவார். படிக்கும் எசேக்கியேல்
பதினாறாவது அதிகாரம் 55 வசனம் சிஸ்டர். எசேக்கியேல் 16:55 சிஸ்டர். தமிழ்ல கூட அதே பேர் அப்படி. ஆமா எஜிக்கல் தான். நீங்க டானியலுக்கு முன்னாடி வரும் பாத்தீங்களா, எஜிக்கல் டேனியல். அச்சா அச்சா ஓகே ஓகே ஓகே. சாப்டர் சொல்லுங்க பிரதர். 16:55 வசனம். நவீன் பிரதர் லைன்ல இருக்கீங்களா? 55 கரெக்ட். ஹலோ கரெக்ட் வாசிங்க சாப்டர் 55 வாசன் சிஸ்டர். உன் 16 சாப்டர் சகோதரிகளான் சிஸ்டர். 16 சாப்டர் ஆம் பிரதர். 55 16 சாப்டருங்க 55 இல்லைங்களா? எஸ். ஓகே. உன் சகோதரிகளாகிய சேதேமும் அவர் குமாரத்திகளும் தங்கள் முந்தி சீரும் திரும்புவார்கள். சமாரியாவும் அவர்கள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். நீயும் உன் குமாரத்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். பாத்தீங்களா, சமாரியா, சோதமன், கோமரா, இஸ்ரேல் எல்லாரும் திரும்பி ரட்சிக்கப்படுவாங்களா இல்லைங்களா? அப்படி என்றால் கிறிஸ்தவன் ராஜ்யத்துல ஊர் தேர்தல் யாருக்கு இருக்குதுனாக்கா, நல்ல மனுஷருக்கு மொத்தமே கிடையாதோ, எல்லா தீங்கு செஞ்ச நபர்களுக்கு கூட எனக்கு ஊர் தேர்தல் இருக்குவா. அப்ப கிறிஸ்துவ இரண்டாவர்கள வந்த உடனே என்ன செய்யறாருக்கா, முதல் வேலையை அவர் செய்யறது என்னன்னா, சாத்தானா 1000 வருஷம் கட்டுறார் சிஸ்டர். ஏன் 1000 வருஷம் கட்டணும் என்றால், புறஜாதி ஜனங்கள் கிறிஸ்துவின் அறியாமல் அவர் மறிச்சு போயிருக்காரு, அவர் திரும்பி ஏஞ்சி வருவாரு, அவருக்கு சத்தியத்தை கொடுத்துமே, அவர் சத்தியத்தை புரிஞ்சுக்கணுமே, அப்ப திரும்பி சாத்தான் இருந்தா எப்படி அவர் கத்துக்கொள்வார்? அதனாலே இயேசு கிறிஸ்து வந்த உடனே சாத்தான கட்ட போகிறார். ஏனென்றால் புறஜாதி ஜனங்கள் சத்தியத்தை என்ன பண்ணிப்பார், தெரிஞ்சுக்கணும். படிங்க சார், வெளிப்படுத்தல் சார் 20 அதிகாரம் 2:3 வாசிங்க சார். ரெவலேஷன் சாப்டர் 20:2-3. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷங்களாய் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மேசை போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். பாத்தீங்களா சார், ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அப்படி ஜனங்கள் இருப்பாரோ, அந்த ஜனங்கள்ல இப்போ எப்படி மோசம் போக்கிருக்கானோ, அப்படி கிறிஸ்துவின் அவர் 1000 வருஷத்துல மோசம் போக்காத படிக்க கட்டுறார். அப்போ யோசனை பண்ணுங்க, எல்லாருடைய மனக்கண்கள் என்ன ஓபன் ஆயிடும், யார் எனக்கு கிறிஸ்துவ பத்தி நம்புறது இல்லையோ அவர் ராஜ்யத்துல நம்புறார், கிறிஸ்துவின் அறிகிற அறிவிக்க வருவார். படிங்கோ ஏசாயா 29 அதிகாரம் சிஸ்டர் 18 வசனம் சிஸ்டர். ஏசாயா 29 அதிகாரம் 18 வசனம். சாரி பிரதர், இன்னொருட்டி சொல்லிடுங்க. ஏசாயா 29 அதுல 18. அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள் குருடரின் கண்கள் இருளும் அந்த அந்தகாரத்துக்கும் நீலாங்களாகி பார்வை அடையும். அந்த காலத்துல இருந்து எந்த காலத்துல, அந்த நாட்கள் என்னக்கா, கிறிஸ்துவின் நாட்கள்ல, கிறிஸ்துவின் 1000 வருஷத்துல இல்லைங்களா, கண்கள் திறக்கப்படும். என்ன கண்களா, மனக்கண்கள். இன்னைக்கு மனக்கண்கள் எல்லாம் என்ன இருக்கும்,
எல்லாம் முடிக்க பார்த்தீங்களா, அவருக்கு எல்லா மனக்கண்களும் எனக்கு திறக்கப்படும் இல்லைங்களா. அப்புறம் மிஸ்டர் 24வது வசனம் மிஸ்டர் அதுல, வலுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். சார் முறுமுறுக்கிறவர்கள் இன்னைக்கு யாரெல்லாம் முறுமுறுக்கிறாரோ, எவ்வளோ கிறிஸ்துவ பத்தி சொன்னா கூட என்ன பண்ண மாட்டாரு, யாரோ ஏத்துக்க மாட்டாரு பத்தி இதெல்லாம் ஏத்துக்கிறாரப்போ இல்லைங்களா. உபதேசத்துக்கே வருவார். இப்போ யோசனை பண்ணுங்க, எவ்வளோ பேரோ கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்டிருக்காங்க நீங்க சொல்லுங்க. இப்போ நீ உன் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற அயல்கார்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? இல்ல. எவ்வளோ ஒரு சொன்னா கூட கேட்க மாட்டாரு. எவ்வளோ மிஷினரி ஆக்டிவிட்டிஸ் இல்லைங்களா, எவ்வளோ செஞ்சா கூட உலகத்துல 33% மொத்தம் கிறிஸ்தவரா இருக்கார். அவ்வளோதான் சார். அப்போ வேற ஜனங்களுக்கு எப்படி இல்லை, இந்தியாவில் பார்த்தா 3% மொத்தம் கிறிஸ்தவர்கள். அதனால கிறிஸ்து 2வது வருகையிலே உலகத்தையே மாத்த போகிறார் சார். எல்லா மனுஷர்கள் கிறிஸ்துவின் அறிகிற அருவிக்கு வரப்போகிறார். எங்கே எங்கே தெரியுங்களா? எரேமியா 31வது அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க சார். எரேமியா 31வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுங்க பிரதர். எரேமியா 31:34 படிங்க. 31:34 31:4 இல்லைங்களா சிஸ்டர்? 31வது அதிகாரம் 34வது வசனம் நான் எஸ்ஐயா வச்சிருக்கேன். எரேமியா 31:34 சாரி. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவனும் முதல் பெரியவன் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். பாத்தீங்களா, இப்போ அப்படி இருக்குது சார். ஒரு வீட்டாரும் இன்னொரு வீட்டாருக்கு போயிட்டு அயலானார் போயிட்டு நீங்க கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றதே தேவையில்லை. இப்போ அப்படி அப்படி இருக்குதா? இப்ப சொல்றது தேவையில்லையா? இப்ப சொல்லுவோம் இல்லைங்களா? ஏன்றால் யாருக்கும் தெரியாதே, கேட்டுங்களா? ஆனா கிறிஸ்துவின் ராஜ்யத்துல ஒருத்தர் இன்னொருத்துக்கு போயிட்டு சொல்றது தேவையே இல்லை சொல்றாரு. அப்புறமா ஃபுல்லா முடிச்சிடுங்க இந்த வசனம். 34 ஆயிடுச்சு ஆச்சுங்களா? அதுல சிறுவன் முதல் கொண்டோ பெரியவன் என்னங்க கர்த்தர் என்ன பண்ண பெரிய வருவாரு கர்த்தர் அறிந்திருக்கிறார். பத்தி இப்போ அப்படி இருக்குதா? என்ன விட இல்ல. இப்ப கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் ஆகும் சார், எல்லாரும் வருவார் சார். உலகமே கன்வெர்ட் ஆயிடும் கிறிஸ்துவுக்கே. எப்போ? கிறிஸ்துவின் 2வது வருகையில். சரி, அப்போ மனுஷனை கன்வெர்ட் பண்ணுவார். அப்போ ஆடு மாடுகள் சிங்கக்குட்டிகள் அதுக்கு என்ன? அது பாருங்க, அதை பத்தி வசனம் படிங்க. ஏசாயா 11வது அதிகாரம் சார், 6வது வசனத்துலேருந்து 9வது வசனம் வாசிங்க சார். ஏசாயா 11வது அதிகாரம் 6வது வசனத்துலேருந்து 9வது வசனம் அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும் நிதானமா கவனித்து படிங்க. ஓனாய் என்னங்க? அப்பொழுது ஆட்டுக்குட்டியோடு தங்கும். ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்குமா? புலி
இருங்க, கேள்வி கேட்ட பதில் சொல்லுங்க. ஓநாய் ஆட்டுக்குடி ஓடு தங்குமா? இப்போ இப்ப தங்காது பிரதர், இப்போ தங்காதா? கிறிஸ்துவ குறித்த டைம்ல தங்கும். எஸ், வெரி குட். அப்புறமா புலி வெள்ளாட்டு குட்டியோடு படுத்துக் கொள்ளும், பாத்தீங்களா, புலி கன்று வெள்ளாட்டு கூட குட்டியும் என்னங்கோ படுத்துக் கொள்ளும். அப்புறமா கன்று குட்டியும் பாலசிங்கமும் காலையும் ஒருமித்திருக்கும், ஒருமித்திருக்கோம், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், ஒரு நடத்துவான். சிறு பையன் அவர்களை நடத்துவான். அப்புறமா பசுவும் கருடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகளும் ஒருமித்து படுத்துக் கொள்ளும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், ஐயோ, பால் சிங்கம் குடி இருங்க, சிங்கம் என்ன குடிக்கும் சாப்பிடுதுமா? குளத்தை சிங்கம் என்ன சாப்பிடுதுமா? மாட்டை போல வைக்கோல் தின்னும். இப்ப திரும்ப, இப்ப திரும்ப, இப்போ வைக்கோல் சாப்பிடுதுங்களே சார். இல்ல பிரதர், கிறிஸ்துவின் ராஜ்யத்துல வைக்கோல் சாப்பிடுமா? அப்ப யோசனை பண்ணுங்க, கிறிஸ்துவின் ராஜ்யத்துல வைக்கோல் சாப்பிடுமா? கிறிஸ்துவின் ராஜ்யத்துல வைக்கோல் சாப்பிடுமானாக்கா அந்த மாதிரி அவரோ மாற்றங்கள் கொண்டு போற போகிறார். உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கு என்ன பண்ண போகிறாரோ, அவரோ எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறாரோ, அப்படியே ஆடு மாடுகள் காட்டு மிருகங்கள் கூட என்ன பண்ண போகிறார், இப்போ மாற்ற போகிறார். பாத்தீங்களா, இதெல்லாம் இங்க இதெல்லாம் பரலோகத்தில் நடக்கும் பண்ணாக்கா இல்ல, பூலோகத்துல என்னவா இதெல்லாம் நடக்கும் பாத்தீங்களா, கிறிஸ்துவின் ராஜ்யத்துல இல்லைங்களா. சரி சிஸ்டர், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர், பரிமளா சிஸ்டர் கண்டினியூ பண்ணுங்க, அன்மியூட் பண்ணி நீங்க பேசுங்க. பரிமளா சிஸ்டர், பரிமளா சிஸ்டர் நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளைகள் காட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும், என் பரிசுத்த பாவம் பர்வதமெங்கும் தீங்கு செய்வாருமில்லை கேடு செய்வாருமில்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைய நிறைந்திருந்த போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பாத்தீங்களா, அக்காலத்திலே போதும் சிஸ்டர், தேங்க்யூ. அதனால என்ன சொல்றாருக்கா, ஒருத்தரு தீங்கு செய்வார் இல்லை. கர்த்தருடைய பர்வத்துல தானியேல் கிளாஸ் கேட்டிருக்கீங்களா சிஸ்டர், தானியேல் 2வது அதிகாரம், ஒரு கல் வந்து அடிச்சிச்சு, அந்த கல் அப்படியே என்னாச்சு, பெரிய மலையாயிச்சு, அதான் தேவனுடைய பெரிய ராஜ்யம் மலையாய். பார்த்திருக்குமே அந்த பர்வத்தம். அந்த பர்வத்துல அவருடைய ராஜ்யத்துல ஒருத்தரு தீங்கு செய்வார் இல்லை இல்லைங்களா. அதனால ஏன் செய்யறது இல்லைனாக்கா, கர்த்தரை அறிகிற அறிவும் எப்படி இருக்கும்னாக்கா, சமுத்திரத்துல ஜலத்தினாலே தோன்றிருக்கிறது போல இருக்கும்னு சொல்லிட்டார். பாத்தீங்களா, இங்க கிறிஸ்துவின் ராஜ்யத்துல. சரி, அப்ப கிறிஸ்துவின் ராஜ்யத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குமா? அவருடைய ராஜ்யத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குமான்னு கேட்டா சொல்லுங்க சார், போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதுங்களா? கிறிஸ்துவ ரஜத்துல இருக்காது பிரதர், ஏன்னா அப்பதான் நம்ம உண்மையா இருக்கோம்ல. இல்லைங்களா, நாங்கெல்லாம் பரலோகத்துல இருக்க விடுங்க, பூலோகத்தின் மக்கள்கள் இப்ப கிறிஸ்துவின் அறியாத ஜனங்களுக்கு, ஏனென்றால் கிறிஸ்து தான் அறியாத சமாதானத்தை. ஜனங்கள்ட்ட இருக்கோம் பிரதர், எஸ், அறியாத ஜனங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோம் பிரதர், இருக்குமா? அறியா கிறிஸ்துவ அறியாத ஜனங்களுக்கு வேணா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் பிரதர். இருக்குமா, வசன வாசிங்க. அப்ப கிறிஸ்துவின் ராஜ்யத்துல யார் தான் ராஜா? கிறிஸ்து சாம்ராஜ்யம் கிறிஸ்து தான். அப்ப கிறிஸ்து ராஜா இருக்கும் போதும் புறராஜாத்து ஜனங்கள், அறியாத ஜனங்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்துல தீங்கு செய்வாரா? தீங்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இல்லங்க. அப்ப வாய்ப்பு இல்லைன்னு போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு தேவை, கரெக்டுங்களா?
கரெக்ட்டுங்க பிரதர். இப்போ ஏசாயா 11வது அதிகாரம் 50வது வசனத்தை என்ன படிச்சோம், தீங்கு செய்வார் இல்லை என்னங்கோ படிச்சோம் இல்லைங்களா. தீங்கு செய்வரும் இல்லை, கேடு செய்வரும் இல்லை. அப்ப போலீஸ் எது தேவை கேட்டுங்க மிஸ்டர். அதனாலே வசனத்தை வசனத்தோடு என்ன பண்ணுங்க மிஸ்டர், படிக்கும் கேட்டுங்களா மிஸ்டர். கிறிஸ்துவின் ராஜ்யத்துல அவர் தான் சமாதானத்தின் கர்த்தர் கரெக்டுங்களா. யார் சமாதானத்தின் பிரபு, யாரோ சமாதானத்தின் பிரபு, யார் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. அப்போ சமாதானத்தின் பிரபு ஆளுக்கே செய்யும் போதும் எல்லாருக்கும் சமாதானம் தானே இருக்கணும். ஆமாங்க, அப்ப திருடங்கள் எங்க இருப்பாரோ, இருக்க மாட்டாங்க. அதனால போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை தெரியுங்களா, கரெக்டா இல்லைங்களா சார். அதனால நம்முடைய ஆலோசனைகள் வேதத்தின் ஆலோசனை படியாக என்ன பண்ணோம், கொஞ்சம் நாங்க என்ன பண்ணோம், அதுபடி திங்க் பண்ணோம் கரெக்டுங்களா சார். ஆமாங்க பிரதர். சரி, இப்போ யுத்தம் இருக்குதுங்களா கிறிஸ்துவ ராஜ்யத்துல, போர் போர் இருக்குமா, இருக்காது பிரதர். படிங்க ஏசாயா 2வது அதிகாரம் 4வது வசனம் சார். நான் சொல்றது எல்லாருக்கும் வசனம் இருக்கும், எல்லாம் பைபிளை கொடுத்துருக்கிற வசன எஸ்ஐயா, வசனம். 2வது அதிகாரம் எஸ்ஐயா 4வது வசனம் ரெண்டு. அவர் ஜாதிகளுக்குள் நியாய தீர்த்து திரளான ஜனங்களை கடித்துக் கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளையாவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாளையாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. பாத்தீங்களா சார், கத்தி எடுப்பதில்லை, போரே இருக்கதில்லை, யுத்தமே பண்றதில்லை. அப்ப யோசனை பண்ணுங்க சமாதானத்தின் ராஜ்யம் எப்படி இருக்கும். இதுல யாருக்கே, இதுல யாருக்கு பண்ண போகிறான்னு சபைகளுக்கு கிடையாதோ சார், அறியாத ஜனங்கள் ஜனங்கள். ஆயிரம் வருஷத்துல வரவாத்தீங்களா அவருக்கே கட்டுங்களா. ஆமாங்க. ஏன்றா சபைய கிறிஸ்துவ கூட எங்க பரலோகத்துல இருப்பார் கட்டுங்களா. இது பூலோகத்தின் ரட்சிக்க வர ஜனங்களுக்கு பாத்தீங்களா. இப்போ எவ்வளவு போர்கள், எவ்வளவு டேங்கோ, எவ்வளவு ஸ்கட் மிசைல்ஸ், எவ்வளவு பிளேன், எவ்வளவு ஹெலிகாப்டர் இல்லைங்களா. நம்முடைய என்னங்க பட்ஜெட்ல 15% பட்ஜெட்டு மிலிட்ரிக்கு தான் போகும். யோசனை பண்ணுங்க இன்னைக்கு ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும் வாழ்றதுக்கே, ஆனா கிறிஸ்து ராஜ்யத்துல என்ன சொல்றாரா, நிம்மதியா நிம்மதி இருப்பார், அறிவாளிகளை முன்விட்டியாக என்ன பண்ண போகிறாரா, மாத்த போகிற அப்படி என்றால் இன்வெஸ்ட்மெண்ட்டோ சீனாகோ இல்லைங்களா. இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோ கன் துப்பாக்கிகளுக்கு தான் போயிருக்கோம், கிறிஸ்துவின் ராஜ்யத்துல மண்விட்டிகள் அப்படி என்றால் அக்ரிகல்ச்சருக்கு போடுவார், விவசாயத்துக்கு போட்டா எப்படி இருக்கும் நிலம் நல்லா என்னங்கோ இல்லைங்களா, நல்லா ஃப்ரூட் கொடுக்கும். எஸ் சிஸ்டர், அதனால எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருக்கோ கிறிஸ்துவின் ராஜ்யத்துல. இந்த பூமியே எப்படி பண்ண போறோம் தெரியுங்களா, ஈடன் தோட்டத்தை போல மாத்த போகிறார். எஸ் எசேக்கியேல் 36வது அதிகாரம் 35வது வசனம் எசேக்கியேல் 36:35 சொல்லுங்க பிரதர். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 35வது வசனம் கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றி உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். பாத்தீங்களா 36 35ங்களா 36ங்க 36ல 36ங்க 35 படிங்க 35 அவன் தர்மமும் பாலுமும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள்
ஆரணி மெப்பைவைகளும் குடியேற்றப்பட்டவைகளாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். பாத்தீங்களா எப்படி இருக்கு மாஸ்டர், வனாந்தரம் எப்படி இருக்கு மாஸ்டர், வனாந்தரம் ஏதேன் தோட்டத்து போல இருக்கும். பாத்தீங்களா சார், இப்படிதான் பண்ண போயிறார். ஈடன் தோட்டத்துல ஆதாம்க்கு சாப்பிடுறதுக்கு நல்லா இருந்ததா, ஏதாவது குறைகள் இருந்ததா? ஒன்றும் இல்ல, இல்லை. காட்டு மிருகங்கள் எப்படி இருந்ததா? எல்லா காய்கறிதான், சந்தோஷமா. காய் சாப்பிடுறது, கறி ஒன்றும் இல்லை, எல்லாம் பியூர் வெஜிடேரியன். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இதெல்லாம் கொண்டு வர போகிறார் சார். இதுக்கு தான் கிறிஸ்துவுக்கு 1000 வருஷம் கொடுத்துருக்கார். எப்போ யோசனை பண்ணுங்க, கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குமா? இல்ல பிரதர், இல்லை. ஏன் இல்லை என்றால் அங்கே வியாதியே இருக்குது இல்லையே. பண்ணிங்க, ஏசாயா 33வது அதிகாரம் 24வது வசனம். வியாதியப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். பார்த்தீங்களா, அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனாலே யாருக்கும் வியாதி இருக்கிறதுல. இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் ஆனால் எவ்வளோ கஷ்டம், டயாலிசிஸ் ஆனால், கிட்னி ஃபெயில் ஆனால் எவ்வளோ கஷ்டம், என்னென்ன வியாதிகள் இருக்குல்ல, சிக்கன்குனியா, டெங்கு இல்லைங்களா, கொரோனா, எபோலா இல்லைங்களா, நிறைய பேருக்கு என்னங்க நிறைய பிரபலங்களோ, சாப்பாடு இல்லை இல்லைங்களா, எவ்வளோ கஷ்டத்தில் வாழ்ந்துருக்காரா? கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் எல்லாருக்கும் என்னங்க சமாதானம் வரும் இல்லைங்களா. அதனால கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் என்னங்கோ எல்லா மனுஷனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போகிறார் தேவன் இல்லைங்களா. சரி, அவருடைய ராஜ்யத்தில் எல்லாருக்கும் இடம் இருக்குதுங்களா, எல்லாருக்கும் எப்படி வீடு கொடுக்க போகிறார் எனக்கு பார்த்தா, ஒருத்தருக்கும் என்னங்க சொந்தம் வீடு இருக்குமா? இங்கே கொடுத்துருக்கார் ஏசாயா 65வது அதிகாரம் 21வது வசனம் சார். ஏசாயா 65:21. வீடுகளை கட்டி அவைகளின் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டத்துக்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமா இருப்பதில்லை. ஏனென்றால் ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்களாயிருக்கும். பாத்தீங்களா, நான் தெரிந்து கொண்டவர்கள் போதும் சார், தங்கள் கைகளின் போதும். அதனால என்ன சொல்லியிருக்கார், தான் கட்டுகிறவர் மற்றவர் என்னங்க குடியிருக்க மாட்டார். குடியிருப்பதில்லை, தான் கட்டுகிற மனையிலே அவரே என்னங்க குடியிருப்பார்கள். பாத்தீங்களா, எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்கோ, என்னங்க வீடு எனக்கா, சின்ன சின்ன குட்டி குட்டி வீடு கிடையாதோ, பெரிய பெரிய வில்லா என்ன பண்ணார் தேவனா கொடுக்க போகிறார் இல்லைங்களா, பெரிய பங்களாவே கொடுக்க போகிறார் ஒருத்தருக்கும் என்னங்க. இது பூலோகத்தின் ரட்சிப்போ, ஆனா சபைக்கு பரலோகம் கரெக்டுங்க மிஸ்டர். பரலோகம், ஆமாங்க. அதனாலே ரெண்டு ரட்சிப்பு இருக்கோ, இது நல்லா என்ன பண்ணோம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதனால தேவன் இந்த திட்டத்தை மனுக்குலத்துக்காக என்ன பண்ணிருக்காரா, வச்சிருக்காரு இல்லைங்களா. அப்போ மனுஷன் என்ன ரியாக்ஷன் காட்ட போகிறா? ஏசாயா 25வது அதிகாரம் 6வது வசனத்துல 9வது வசனம் வாசிங்க சார். ஐசாயா 25th chapter 6-9. சேனைகளில் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். பார்த்தீங்களா சார், அது மலை எனக்கா என்னங்கோ பர்வத்தம், தானிய 2வது அதிகாரத்தில் பர்வத்தம் எனக்கா என்னங்கோ ராஜ்யம். அப்போ ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தில் விருந்து செய்ய போகிறாரா, இதெல்லாம் லிட்டரில் கிடையாது, விருந்து எனக்கா ஆசீர்வாதங்கள் கொடுக்க போகிறாரா? அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் உணும் நிலமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் இணைந்து விருந்தாயிருக்கும். சகல ஜனங்களுக்கும் மேலுள்ள முக்காட்டையையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற முடலையையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நித்திரத்தை
பூமியில் இல்லாதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். சார் மனத்தை முழுங்குவாரா? அப்ப மனம் இருக்குது இல்லையா சார்? எல்லா உயிர்த்தல வந்தா மனம் இருக்குமா? 1000 வருஷத்துல யாரும் சாக போறது இல்லை, கல்லறையிலே இல்லைங்களா சார்? சரிங்களா, எல்லாருடைய இது என்ன பண்றா, நீக்க போயிடுறா. அப்புறமா சார், அக்காலத்திலே இதோ அவரை நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், அவர் இவருடைய இரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். சொல்லப்படும். இப்ப சொல்லுவாங்களா? அப்ப சொல்வார். புறராஜ்யங்களை கிறிஸ்துவ ராஜ்யத்துல அப்போ சொல்வார் சார். பாத்தீங்களா சார், எவ்வளவு அருமையாக இருக்கும். அதனால கிறிஸ்துவுக்கு 1000 வருஷம் எதுக்கு கொடுத்திருக்காங்கக்கா? விழுந்து போன மனுஷன் சத்தியத்தை கொடுத்து நிதானமாக அது பரிபூர்ணமான நிலைமைக்கு கொண்டு வர்றது தான் 1000 வருஷம் கொடுத்திருக்காரு இல்லைங்களா. இந்த மேஜிக்காக பண்ண போகிறது இல்ல, 1000 இயர்ஸ் நிதானமாக என்ன பண்ண போகிறார், அதனால கிறிஸ்துவ என்ன ஜபத்தை கற்றுக் கொடுத்தார், பரலோகத்துல இருக்கிறா. சொல்லுங்க. எங்கள் பிதா, சொல்லுங்க. சொல்றது அப்புறம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்வது போல பரலோகத்திலும் செய்யப்படுவதாக, பாத்தீங்களா, எங்கள் உங்களுடைய சித்தம் என்னங்க? செய்யப்படுவது போல எஸ், எங்க பூலோகத்திலும் செய்யப்படணும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய எஸ் சித்தம் பரம மண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. இதுல ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கார், அவர் ராஜ்யம் வருவதாகே. இங்கதான் ராஜ்யம் வரணும், கிறிஸ்தவர்கள் மொத்தம் பரலோகம் போகணும், மீதியான எல்லா ஜனங்களுக்கு பூலோகத்துல தம்முடைய ராஜ்யம் வருது. அந்த ராஜ்யத்துல தேவனுடைய சித்தம் இப்போ எப்படி பரலோகத்துல நிறைவேற்றி கொண்டிருக்கிறதோ அப்படி நாங்க ஃபுல்ஃபில் ஆகும் இல்லைங்களா. இதா என்னங்க சுவிசேஷம். பாத்தீங்களா, சுவிசேஷம் என்றால் என்ன, ஒரே கிறிஸ்து பிறந்ததுனாலே வந்தது சுவிசேஷம் கிடையாதான் இல்லைங்களா. கிறிஸ்து மூலியமாக அனைத்து நபர்கள்லாம் தேவன் ஆசீர்வாதம் பண்றது தான் என்னங்க சுவிசேஷம். எல்லா மக்களுக்கும் என்னங்க சுவிசேஷம் இருக்கும் இல்லைங்களா சார். ஓகே, இதுல எதனா கேள்வி இருந்தா நீங்க கேட்கல சார், பொறுமையா சார். கேள்வி ஒண்ணும் இல்லைங்க பிரதர். ஓகே, புரிஞ்சிச்சிங்களா? ஆம் பிரதர், புரிஞ்சுது.